ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலாம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த மேஜிக்கல் லெவல்ஸ் வந்து ட்ரேட்ஸ் போட்டிருந்தோம் ஸோ குரூப்பில் வந்து. ஸோ அந்த லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 10 ஸ்டாக்கோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து மூமெண்ட் இல்லை அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மூமெண்ட் இல்லாத ஸ்டாக்குன்றதாக பார்த்தோம்னா பவர் கிரிட் வந்து மூமெண்ட் இல்லை. ஸோ பவர் கிரிட் ஏன் மூமெண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகணும் போதே வந்து நல்ல ஒரு செல் ட்ராப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு விக்கே வந்து கிடையாது, வெறும் பாடி மட்டும்தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலில் வந்துருச்சு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்ததுன்னா நம்ம கேண்டில் ஃபார்மேஷன் நமக்கு பையிக்கான புல்லிஷ்கான கேண்டில் ஃபார்மேஷன் கிடைக்கும் போது நம்ம வந்து பை எடுப்போம். ஸோ இங்கே எந்த ஒரு கேண்டில் ஃபார்மேஷன்லேயும் வந்து பைக்கான லெவல்ஸ் வந்து வரல. ஸோ நம்மளோட லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங் பை ஆர் மிட் பையில் வந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும். சப்போர்ட் டூவிலையும் நீங்கள் எடுக்கலாம், அந்தக்கான கேண்டில் ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து ஒரு என்ன ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி, இல்லை ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் அதற்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துன்னா நம்ம எடுத்துருப்போம். பட் இங்கே வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த மேஜிக்கல் லெவல்ஸ்க்கு வந்து மேஜராக சப்போர்ட் பண்ண போகிறது கேண்டில் ஃபார்மேஷன்ஸ், கேண்டில் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ கேண்டில் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு 1 கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பை ஜோனுக்கு வந்து போயிருக்கு. ஸோ பை ஜோனுக்கு மிட் பை கூட போகல. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் லெவல்லே வந்திருக்கு. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன் 1 and 2க்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 and 2க்கும் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது பை லெவல் வந்திருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கான கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சரியாக கிடைக்கல. ஸோ இங்கே வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ ட்ரேடை வந்து எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட சப்போர்ட் ஜோன் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிடுச்சு. ஸோ சப்போர்ட் ஜோன் அகெயின் நியராக வந்துட்டனால நம்மளால் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் யாராவது ட்ரேடிங் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் மெத்தடில் உங்களுக்கு வந்து 2 points to 3 points வரலாம் வந்து எடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரோ ஃபார்மா. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து செல் லெவல்க்கான என்ட்ரி ஃபார்மேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பை லெவலில் போயிடுச்சு. ஸோ அதாவது கேண்டில் ஃபார்மேஷனில். பட் அது ஜோன் எங்கள் ஜோனில் இருந்துன்னா செல் ஜோனில் இருந்து. ஸோ செல் ஜோனில் நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது. செல் ஜோனில் வந்து நம்ம வந்து செல் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் செல் வந்திருக்கு. ஸ்ட்ராங் செல் லெவலில் வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ கன்சல்டேஷன்லேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்பின்னிங் டாப், இன்வெர்டட் ஹேமர், அந்த கேண்டில் ஃபார்மேஷன், என்கல்ஃபிங், இதுக்கான ட்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து இந்த கன்சல்டேஷனில் எடுத்துருந்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் மூவ் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சான்சஸ் ஆஃப் செல் என்ட்ரிக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎல். ஸோ ஹெச்சிஎல் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன்லேயே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை சப்போர்ட் ஜோனில் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இது ஹேமர் பேட்டர்ன் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல பை என்ட்ரி எடுத்திருந்தாலும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னி ட்ரேடில் உங்களுக்கு 580 சப்போஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 592 வரலாம் கூட நீங்கள் போயிட்டு வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஹை போயிருக்கு. பட் இந்த கேண்டில்லையோ இல்லை இந்த ரேஞ்சஸில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். 580, 90, 92 ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 points வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 10 to 12 points ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் லெவலில் வந்து இங்கே வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் இங்கே நம்ம ப்ரீவியஸாக வந்து சொன்ன மாதிரி ஜோன் கிட்டே இருக்கும் போது வந்து அது கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்து தான் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே ஹேமர் பேட்டர்ன்றனால சப்போர்ட் ஜோன் மேலே இருக்கும்போது வந்து நம்ம வந்து பை எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு வேளை பை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல் எடுத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் பார்த்து மூவ் பண்ணிருக்கலாம். ஸோ 583 நீங்கள் வந்து ஒரு வேளை 583, 582 வந்து நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா 576 கூட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடந்திருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஹெச்சிஎல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்ட் அகெயின் வந்து பார்த்தோன்னா கேண்டில் ஃபார்மேஷனில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து மேலே தான் கிடச்சிருக்கு. பட் இது வந்து செல் ஜோன் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ கேண்டில் ஃபார்மேஷனில் நீங்கள் தரவாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே எடுத்த என்ட்ரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1724 எடுத்துருந்தீங்கன்னா 1744. ஸோ 20 points வந்து ப்ராஃபிட் வந்து ஏஷியன் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ்.
ஸோ டாடா மோட்டார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து செல் ஜோன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஸோ செல் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் அப் மூமெண்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ அதுக்கடுத்தது ஸ்ட்ராங் செல் லெவலில் டச் ஆகிட்டு அதுக்கு மேலே அதால் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராங் செல்லில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியலனாலும் மிட் செல் லெவலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸோ மிட் செவலில் எடுத்து என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ 111.60 என்ட்ரி. ஸோ அதனோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா வந்து 108. ஸோ இது வரலாம் வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ஸ்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் ஸ்டாக்கில் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 5700 குவான்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே லாட்டை வந்து எடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் தென் வந்து 16000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் கிடச்சிருக்கும் 3 பாயிண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்கே அதேமாரி வந்து மூமெண்ட் வந்து மேலே போயிட்டு ஸ்ட்ராங் செல் லெவல்லேருந்து அதுக்கு மேலே வந்து அதால் வந்து போக முடியல. ஸோ அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இங்கே அதற்கான இது வந்து இதை மாதிரி வரும்போது வந்து உங்களுக்கு 3 பிளாக் க்ரோஸ்ன்னுவாங்க. பட் அது ஃப்ளாட் டாப்பாக இருந்தால் பிளாக் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் டாப் இங்கே கிடைக்கல. பட் அது நெக்ஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே இன்னொரு ஒரு சின்ன ஒரு என்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலில் நீங்கள் மிட் செல் லெவலில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஸோ உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் படி வந்து 2270 2230 வரலாம் வந்து மூவ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரலாம் நம்ம வெயிட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து பை ஜோனுக்கு வந்து வந்துருச்சு. சப்போஸ் ஒருவேளை நெக்ஸ்ட்டு பை ஜோன் வந்து மிட் லெவலுக்காக மிட் பைக்காக வெயிட் பண்ணியிருந்தால் எடுத்துக்கலாம். மிட் பை சான்ஸ் கிடைக்கல. இங்கே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் டாப்போட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பை எடுத்துருந்தீங்கனாலும் மார்க்கெட் முடியும் போது 2250 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே கன்சல்டேஷன் நடக்கும் போதே நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீல். ஸோ ஜீல் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல மூமெண்ட் வந்து பை சைடில் நல்லா கொடுத்துருக்கு. ஆரம்பத்திலே வந்து கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துச்சு. ஸோ பை மிட் பைலேயே நீங்கள் எடுத்திருந்தீங்க 172.20 எடுத்திருந்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது 179 வந்து முடிஞ்சிருக்கு. 179.70 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல மூமெண்ட் தான். ஸோ 8 to 9 points. ஸோ ஜீலோட லாட் சைஸ் வந்து 3000 குவான்டிட்டிஸ் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகும்போது வந்து கொஞ்சம் அது வந்து கேண்டில் கீழே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு. ஸோ என்கல்ஃபிங் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங் பையில் வந்து எடுத்திருந்தால் கூட 430.55. ஸோ இங்கே ஸ்ட்ராங் பை எடுத்தது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட்லேயே மூவ் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது 446 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நியர்லி வந்து 16 points வந்து ஓவரால் ப்ராஃபிட் எடுத்துப்போம். ஸோ இங்கே அப்படி இல்லை இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 points வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12:45 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லெவல்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கே வந்து நீங்கள் இது வரலாம் ஜெபோ அக்கௌண்ட் வச்சு இல்லைன்னா ஜெபோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட ரெஃபரல் யூஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மேஜிக்கல் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேஜிக்கல் லெவல்ஸில் ஸோ இன்னிலேருந்து நெக்ஸ்ட்டு கமாடிட்டிக்கான லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட டெலிகிராம் குரூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்னிங் வந்து நேற்று நைட்டே வந்து மேஜிக்கல் லெவல்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் லெவல்ஸும் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.